வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கே தமிழ்பீடியா. லாட்டரியில் வெற்றி பெறுவது என்பது சாதாரண விடயமல்ல. மில்லியன் கணக்கானவர்களில் ஒன்று அல்லது இருவருக்குத்தான் இப்படியான அதிர்ஷ்டம் வாய்க்கும். ஆனால் இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை எப்படி செலவழிக்கப் போகின்றோம், எப்படி முதலிடப் போகின்றோம் என்பதுதான் முக்கியமான விடயம். ஆனால் கிடைத்த கோடிக்கணக்கான பணத்தை எந்த முன் யோசனையும் இன்றி செலவழித்து மீண்டும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டசாலிகளை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகின்றோம். ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் லாரி டிரைவராக தனது வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தவர் தான் இவர். 2006 எதிர்பாராத விதமாக $30 million லாட்ரி மூலம் இவர் வெற்றி பெற்றார். ஆரம்பத்தில் பணத்தை கவனமாக செலவழிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருந்தாலும் $1 million பணத்திற்கு ராலக்ஸ் வாட்சை வாங்கி கொண்டார் ஆப்ரஹாம். இதோடு நின்று கொள்ளாமல் ஆடம்பரமான வீடு ஒன்றை $2 million வாங்க முடிவெடுத்திருந்தார். அதோடு தனது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வெளியிட வேண்டும் என்ற ஆசை தோன்றவே டிடி மோகன் என்ற பொன்றுடன் இணைந்து ஷேக்ஸ்பியர் எல்எல்சி என்ற கம்பெனியை ஆரம்பித்தார். ஆனால் இவரின் பணத்தை கையாளும் முழு பொறுப்பும் டிடி மோகனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் $2 million செலவில் வீட்டை வாங்கிக் கொள்கிறார் மோகன். பின்னர் தான் வாங்கிய வீட்டிற்கு பணமே செலுத்தவில்லை என்பதும் மோகன் தன்னை ஏமாற்றி விட்டார் என்பதும் அவருக்கு தெரிய வருகின்றது. அதன் பின்னர் ஒவ்வொன்றாக வெளியே வர ஆரம்பிக்கின்றது. மோகன் செய்த மோசடியும் இவரது கிரெடிட் கார்டில் இருந்து மில்லியன் கணக்கான பணம் உருவப்பட்ட விடயமும் இவருக்கு தெரிய வருகின்றது. இப்படியான சந்தர்ப்பத்தில் திடீரென்று இவர் காணாமல் போய்விடுகின்றார். நீண்ட தேடுதலின் பின்னர் சந்தேகத்தின் பேரில் போலீசார் மோகனை கைது செய்து விசாரிக்கின்றார்கள். விசாரணையின் போது மோகன் திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தெரிவிக்கின்றார். குற்றத்திற்காக மோகன் ஆப்ரஹாமை கொன்று புதைத்திருக்கின்றார். இந்த குற்றத்திற்காக குற்றம் நிரூபிக்கப்பட்டு மோகன் தற்போது சிறையில் தனது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் எதிர்பார்த்தது போலவே அவரது வாழ்க்கை வரலாறு புத்தகமாக த்ரில்லர் நாவலாக வெளிவந்திருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதை பார்ப்பதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் அவர் உயிரோடு இல்லை. 1951 3.5 billion pounds பணத்தை நிக்கோல்சனின் கணவர் லாட்டரி மூலம் பெற்றுக் கொள்கின்றார். இந்த படம் முழுமையாக மனைவியான நிக்கோல்சனுக்கு கிடைக்கின்றது. 1951 இது மிகப்பெரிய தொகையாகும். லாட்டரியில் வெற்றி பெற்றமை தொடர்பாக மீடியாவிற்கு போட்டி கொடுக்கும் போது நிக்கோல்சன் ஸ்பெண்ட் என்று கூறிவிட்டு சென்று விடுகின்றார். உண்மையில் அவர் மீடியாவிற்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் வாழ்நாளிலும் செய்திருக்கின்றார். கிடைத்த முழு பணத்திலும் ஆடம்பர கார்கள், விடுதிகள், விலை உயர்ந்த பொருட்கள் என கண்ணுக்கு தெரிந்த அனைத்தையும் வாங்கி குவித்திருக்கின்றார் நிக்கோல்சன். ஆனால் 1965 இவரது கணவர் கார் விபத்தில் இறந்துவிட பணம் முழுவதும் கணவரின் எஸ்டேட்டிற்கு தான் சொந்தம் என்று நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்து விடுகின்றது. அதோடு அதிகப்படியான வரியையும் கட்ட முடியாமல் பணம் முழுவதையும் இழந்து வீதிக்கு வந்துவிடுகிறார் நிக்கோல்சன். அதன் பின்னர் 3 திருமணங்களை செய்து கொண்டார். எதுவுமே நிலைக்கவில்லை. மீண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாக ஆரம்பித்தார். இறுதியில் 2015 மரணமடைந்து விட்டார் இவர். வில்லி ரோட்ஸ். 1985 மெக்சிகோவை சேர்ந்த வில்லி ரோட்ஸ் $3.9 billion பணத்தை லாட்டரியின் மூலம் பெற்றுக் கொள்கின்றார். அடுத்த 2 வில்லி ரோட்ஸின் வாழ்க்கை தலைகீழாக மாறுகின்றது. அதிகப்படியான பணத்தின் கணம் தலைக்கு ஏறியதால் தன் மனைவியை உடனடியாக விவாகரத்து செய்து விடுகின்றார் இவர். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் போதைப் பொருளுக்கும் அடிமையாகி விடுகின்றார். இப்படி இவர் தனது பணத்தை அழித்து கொண்டிருக்கும் போது 1991 கொலை குற்றத்திற்காக இவர் கைது செய்யப்படுகின்றார். போதை தலைக்கேறிய இவர் தனது காதலியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காதலியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விடுகின்றார். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட வில்லி ரோட்ஸ் இப்பொழுது சிறையில் தனது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். மைக்கேல் கரோல். 2002 குப்பை வண்டியில் குப்பை அள்ளும் பின்மேனாக வேலை செய்து கொண்டிருந்த மைக்கேல் கரோலிற்கு லாட்டரியின் மூலம் €9 million கிடைக்கிறது. ஒரே நாளில் குப்பை வண்டியில் இருந்து பணக்காரனாக மாறிவிடுகின்றார் மைக்கேல் கரோல். ஆனால் சிறிய வயதிலிருந்தே 42 குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர். இவரது தந்தையும் கொலை குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டவர்தான். இந்த காரணத்தினால் பணத்தை வங்கியில் வைப்பிலிடாமல் தன்னுடனேயே கூடவே வைத்துக் கொண்டிருந்தார் மைக்கேல் கரோல். ஆர் வீடு, விபச்சாரம், போதைப் பொருள் என தன்னிடமிருந்த முழு பணத்தையும் செலவழிக்க தொடங்கினார் மைக்கேல் கரோல். அதைவிட சூதாட்டத்தில் தனது பணத்தை வாரி இறைக்க தொடங்கினார். இவ்வாறு பணத்தை தண்ணீர் போல செலவு செய்த மைக்கேல் கரோல் 2-3 முழு பணத்தையும் இழந்து மீண்டும் குப்பை வண்டி வாழ்க்கைக்கே திரும்பி இருக்கின்றார். இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும்.